அனைவருக்கும் வணக்கம். ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கும் இப்போது. ஸோ முன்பாதி பின்பக்கம் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த கழுத்து பட்டி எப்படி தைக்கிறது அப்படின்றதான். அதாவது நெக் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு யூ ஷேப்பில், ஒரு கர்வ் யூ ஷேப்பில் வந்துட்டு நான் இந்த கழுத்து வெட்டியிருக்கிறேன். இந்த கழுத்து வந்து நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவை வந்துட்டு இதே கலரில் ஏற்கனவே வந்துட்டு பிட்டு துணியெல்லாம் இருக்கும், பேலன்ஸ் அதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த துணியில் இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா கிராஸாக வரும். இப்படி இதுக்கு பேர் தான் கிராஸ் பட்டி துணின்னு சொல்கிறது. இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக வரும். இந்த வாக்கில் தான் நம்ம வெட்டணும். இதே இப்படி இழுத்திங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும். இதே வந்துட்டு இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு எலாபரேட்டடாக இழுத்துட்டு போகவே முடியும். எதுக்கு இந்த மாதிரி வாக்கில் வெட்டுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளோட கழுத்து திருப்பும் போது ஈஸியாக வந்து இது வளைஞ்சு கொடுக்கும். அதனால் இந்த கழுத்து பகுதியை இந்த மாதிரி கிராஸ் பட்டியாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சில் தான் நம்ம வந்துட்டு இப்போது வெட்ட போகிறோம். இதற்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா 1 இன்ச் வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு இன்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 பீஸாக கட் பண்ண போகிறேன். கழுத்து வந்துட்டு அழகாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கழுத்து பட்டி இப்படி தான் தைக்கணும். இப்படி நான் 3 பீஸாக வெட்டி எடுத்துக்க போகிறேன். கழுத்து பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸை இப்படி நவிச்சு பார்க்குறேன். இது ஒரு பீஸாக இருக்குது. இப்போ இந்த 2 பீஸையுமே வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஜாயின் பண்ணணும்னா இந்த 2 பக்கமும் இப்படி வச்சு நம்ம இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். இப்படி வச்சு இப்படி தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீளமான ஒரு பட்டி ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ நீளமான பட்டி வந்த உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை இப்படி 2 மடிக்கணும். நான் முதல்ல இதை ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை நான் சொல்கிறேன். நான் அந்த பீஸ் அப்படி ஜாயின் பண்ணிட்டேன். இப்படி ஜாயின் பண்ணதுனால எனக்கு கிடைக்கக்கூடிய பகுதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி நீளமாக இருக்குது. இதுதான் கழுத்து பட்டி. என்னோடய தையல் எல்லாமே உள்ளார வந்திருக்கணும். அந்த மாதிரி நான் தைச்சிருக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீளமாக இருக்கிறத 2 மடித்து தையல் ஓரமாக போடணும். 2 மடித்து அப்படியே இந்த ஓரத்தில் ஃபுல்லாக தையல் போட்டு இதை வந்துட்டு ஒரு உருட்டு தன்மைக்கு கொண்டு வந்துடணும். உருட்டு தன்மைக்கு கொண்டு வந்த பிறகு ப்ளவுஸில் வச்சு அதுக்கப்புறமா தைக்கணும். இதை முதல்ல நம்ம நான் 2 எப்படி தைச்சிக்கிறேன் அப்படின்றத பார்த்துக்கோ. பார்த்தீங்கன்னா நான் 2 தச்சு வச்சுருக்கிறேன். இதுதான் என்னோடய கழுத்து பட்டி. இப்போது இந்த பட்டியை எடுத்து அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னீங்கன்னா, நம்மளோட ப்ளவுஸில் வச்சு இந்த தையல் இருக்கிற பகுதியிலேயே இன்னொரு தையல் போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு முனைகளையும் இணைச்சி நான் ஒரு தையல் போட்டிருக்கிறேன். இப்போ இதை அப்படியே கொண்டு போய் நம்மளோட ப்ளவுஸ் மேலே வச்சு அப்படியே அந்த தையல் போட்டிருக்கிற இடத்துலையே இன்னொரு தையல் போட போகிறோம். அது எப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன். கழுத்து பட்டியை ரெடி பண்ணிட்டோம். இப்போது நான் என்ன செய்கிறேன், இந்த ப்ளவுஸை முன்பகுதிக்கு வரேன். முன்பகுதியில் இது வந்து பட்டன் பட்டி. அந்த பட்டன் பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே அப்படி வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தையல் இருக்கிறது வந்துட்டு கழுத்து பகுதிக்கு, அதாவது உள் பகுதிக்கு வரணும். அப்படி வைக்கணும். இங்கே வந்துட்டு ஃபோல்டு பகுதி இந்த பக்கம் வரணும்.
புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே பட்டி கட் பண்ணி ரெண்டாக, அதாவது மடித்து பட்டி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பட்டியை கொண்டு வந்து இப்போது நான் இந்த பட்டன் பட்டிக்கு மேலே வைக்கிறேன். இந்த மேலே வைக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தையல் பகுதி வந்துட்டு இப்படி வந்துட்டு கழுத்தோடு சேர்த்துருக்கணும். இந்த பக்கம், அதாவது இந்த பக்கம் மடிப்பு பகுதி வந்துட்டு வெளிப்பக்கமாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்படியே ஓரமாக ஃபுல்லாக தச்சிடணும். கழுத்து ஃபுல்லாக தச்சிட்ட பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஒன்று தச்சு முடிச்சிட்டேன். அந்த கழுத்து பட்டியை என்னோட கழுத்தோட, ப்ளவுஸோட கழுத்தோட இப்போது மேலே வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரத்துலேயே தையல் போட்டிருக்கிறேன், தெரியும் அது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு தையல் போட்டிருப்போம், அந்த தையலுக்கு மேலேயே போட்டோம்னா அதிகமான தையல் ஓட்டைகள் விழாத மாதிரி துணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே தையலில் போட்டோம்னா இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பட்டன் பட்டியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ இதை என்ன பண்ணணும், அப்படியே உள் பக்கம் திருப்பி மடித்து இப்படி ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இப்படி உள்ளார ஹெம்மிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு கை வந்துட்டு மடித்து மடித்து பண்ண முடியலை, நாங்கள் இப்போ தான் பிகினர்ஸ், எங்களுக்கு ஹெமிங் பண்ணலாம் அப்படி மடித்து பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல அப்படி மடிச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. தையல் போடுறத விட ஹெம் பண்ணுறது தான் அழகாக இருக்கும் நெக்குக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு தடவை இந்த மடிப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த கோடு இருக்கும், இந்த கோடு இப்படி வரும், அந்த கோடோட அப்படியே என்ன செஞ்சிடணும், உள் பக்கமாக இப்படி மடிச்சிடணும். அந்த கோடு வந்து வெளியில் தெரியக்கூடாது. அப்போ இந்த மாதிரி ப்ளவுஸோட கழுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஹெம் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன தையல்கள்லாம் வந்து அழகாக இருக்கும். ஸோ ஹோல் நெக்கையுமே வந்துட்டு நம்ம அந்த மாதிரி மடித்து ஃபஸ்ட்டு, இல்லை நீங்கள் அயன் பண்ணுறதா இருந்தாலும் அயன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபுல்லாக இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் உள் பக்கத்தை காமிக்கிறேன். இப்படி மடிக்கும் போது இந்த இடத்துல சின்ன சின்னதாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஹெம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வெளியில் பார்க்கும்போது உங்களோட நெக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே ஸ்டிச்சஸ் போடுறத விட ஹெம்மிங் பண்ணுறது தான் வந்துட்டு கழுத்து பகுதிக்கு, ப்ளவுஸுக்கு அழகாக இருக்கும். இல்லை பைப்பிங் வைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அது வேறு மாதிரி மெத்தடு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ஹெம்மிங் பண்ணுறது தான் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஐடியா. அதனால் என்னோடய வீடியோஸ், அடுத்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, ஸ்லீவை பற்றி, ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத காமிக்க போகிறேன். ஸோ இந்த கழுத்து பட்டியை ஜாயின் பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிவிட்டு ஹெம்மிங் முடிச்சுருங்க. ஹெம்மிங் முடித்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஸ்லீவ் எப்படி இப்போ ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய சேனல் பார்க்குற அனைவருக்கும் நன்றி. இப்போது இந்த வீடியோஸ்லேருந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு ப்ளவுஸ் நாங்களே வந்துட்டு தைக்க போகிறோம், தைச்சிருக்கிறோம், அது நல்லா ஃபிட்டாக வருது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.